ஸோ இது மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் மிக மிக குறைவு. ஒரு அறிவு சார்ந்தது, ஒரு ஆராய்ச்சி சார்ந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இந்த அறிவு சார்ந்தது இல்லாமல் வேற எந்த ஒரு கூட்டத்துக்கு பாருங்க கூட்டம் அதிகமாக இருக்கும். நல்ல தண்ணிங்கிறது என்னென்னு கேட்டால் வீட்டில் பார்த்தா கொஞ்சம் தான் பிடிச்சி வச்சிருப்போம். தேவையில்லாத தண்ணி பாருங்க நிறைய நாலஞ்சாண்டால் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எல்லாம் வந்து படிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வெளியில் போகும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நாலு பேருக்கு நல்ல முறையில் கள்ளம் கபடம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்த ஒரு நட்புடன் அணுகி அவங்களுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லி அவங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம எம்எஸ்ஆர் பீப்புள் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அக்குழந்தையை பார்த்து அந்த தாய் எவ்வளவு சந்தோஷம் அடைவாளோ அதை விட அக்குழந்தை உலக புகழ் பெறும்போது அடையும் சந்தோஷம் மிகவும் அலாதி. அப்படிப்பட்ட உலக புகழ் பெறுங்கள் நம்மளுடைய குருநாதர் சார் அவர்கள் நமக்கு கிடைத்திருப்பது நம்ம எல்லாம் ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இவர் முதல்ல வந்து விதி வந்து எவ்வளோ நாள், நம்மளுடைய தேதியோட எவ்வளோ நாள் என்பதை மிக அருமையாக அருமையாக சொல்லி கொடுத்தார். அதற்காகவே நன்றி சொல்கிறேன். பிறகு இந்த வாஸ்துவில் வந்து என்னென்ன நீள அகலம் உள்கூடு இருக்கணும் அதை வந்து மிக தெளிவாக சொல்லி தந்தார். அதை வந்து யாரும் அதை நடைமுறைப்படுத்தி அதை புரிஞ்சாவே நம்ம நல்ல செழிப்பான இடத்துக்கு வந்துடலாம். நேரம் காலம் சரியில்லைனாலும் அந்த இடம் நம்மளை வாழ வச்சிடும். வாஸ்துனா என்ன? வீடோ, வீடை குறிக்குமோ அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். வந்து இங்கே படிக்கிறதுக்கு அப்புறம் தான் வாஸ்து அப்படின்னா ஒரு பில்டிங்கில் வந்து எது எது எங்கே இருக்கணும். இப்போ முகத்தில் நம்ம பொட்டை வந்து நெற்றியில் வச்சாதான் அழகு, அதை போய் கணத்தில் வச்சோம்னா அது அழகாக இருக்காது. இதெல்லாமே மாறி மாறி அமையிறப்ப அது என்னாகும் அப்படின்னா அதனுடைய அமைப்பே வந்து நல்லா இருக்காது. ஒரு இடத்துல நம்ம நுழைஞ்ச உடனேயே அந்த அட்மாஸ்பியர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கானா அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து வாஸ்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். வாஸ்து நல்லா இருந்தால் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். அதாவது உழைப்பு நம்ம 50 போடப்ப கொஞ்சம் அதிர்ஷ்டமும் சேர்ந்து இருக்கிறப்ப கம்ப்ளீட்டாக முழுமையாக அடைகிறோம். அது வந்து இங்கே நான் அந்த கிளாஸ்க்கு வந்து வாஸ்து நியூமராலஜி அப்படின்றத கற்றுக்கிட்டது மூலம் இப்போ நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு சாரோட ப்ரோக்ராம் நான் பார்த்துப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு பிளட் குரூப் வச்சுட்டு ஹவுஸ் ஃபேஸிங் வச்சுட்டு ஒரு டேட் ஆஃப் பர்த் வச்சுட்டு எப்படி இவ்வளோ மேனிப்புலேஷன் பண்ணுறாரு அப்படின்னு நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். ஸோ எப்படியாவது ஒரு ரிலேஷன் நமக்கு கிடைக்குமா, ஒரு கிளாஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தேன். திங்க் நிறைய நமக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து பேஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி ரிசர்ச் பண்ணி இவ்வளோ ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணி வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சி அது வந்து நம்ம எல்லாருக்கூடியும் ஷேர் பண்ணி கம்பைல்டு வெர்ஷனாக நமக்கு ரெடி டு ஈட் ஃபுட் மாதிரி எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. நான் ஒரே ஒரு இது கேட்டேன், என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக வந்து என்ன இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க ஆட்டோமேட்டிக்காக உஜ்ஜயினின்னு சொல்லி போட்டேன். என்னன்னு நீங்கள் கொடுத்த ஃபார்முலாவுக்கு இந்த ஊர் தான் ஆப்டாக இருக்குது அப்படின்னாங்க. கரெக்டாக பார்த்தா அந்த ஊரில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இரட்டை குழந்தைகள். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்னென்னு கேட்டால் இதெல்லாம் பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். இந்த கோல் டைம் நிர்வாகம் உங்களுக்காக சர்வீஸ் பண்ண காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொறுமையும் வேணும், விடாமுயற்சி வேணும். சில இடத்துல அவமானங்களும் ஏற்படலாம், சில இடத்துல வந்து நினைக்கிறேன்னா உங்களை கடவுள் மாதிரி கும்பிடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். ஸோ எல்லாமே நீங்கள் சமமாக எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட். ஓகே.